வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேட்லேருந்து வாட்ஸ்அப்பில் வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஆடியோ, லதா மேம் ஆடியோ. இதை பற்றி தான் இந்த ஆடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி சண்டே கொரோனா வந்து சூரிய கதிர்வீச்சு மூலமாக பரவப்போகுதாகவும், யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வெளியே நடமாடுறாங்களோ சூரிய ஒளி அவங்க மேலே படுதோ அவங்களுக்கு ஈஸியாக கொரோனா தாக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்களுக்கு சொன்னால் மக்கள் வந்து பயந்துருவாங்க அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் வந்து 144 தடை உத்தரவு சட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கேட்டவுடனே பல பேருக்கு வந்து இது உண்மை அப்படின்னு தோணியிருக்கும், ப்ளஸ் வந்து சில பேருக்கு இதை நம்பர் தான் வேண்டாமா அப்படின்ற குழப்பம் வந்து வந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து இதை நம்பலாமா வேண்டாமான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த ஆடியோ கேட்காதவங்களுக்காக இப்போ அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹாய் பிரதர்ஸ், நான் லதா மேடம் பேசுகிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சண்டே அன்றைக்கி 22nd அன்னைக்கு நம்ம இந்தியாவில் 4th வேவ்ஸ், இந்த கொரோனாவோட 4th வேவ்ஸ், அதை டைரெக்டாக சன்லைட் மூலமா வருது. ஸோ இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க 144 சட்டம் அன்னைக்கு வெளியே வராதிங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே ஒழிய அது உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லலை. ஸோ தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சி, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் சொல்லி சண்டே மட்டும் சன்லைட்டு உங்கள் மேலே விழாமல் பார்த்துக்கோங்க. மார்னிங் 6 to evening 7, ஐ திங்க் ஸோ 8 o'clock வரைக்கும் கூட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே பிள்ளைங்களையும் சரி நீங்களும் சரி யாருமே வெளியே வராதிங்க. இது வந்து 4th வேவ்ஸ், இது இத்தாலியிலையும் சீனாலையும் வந்துருச்சு, அடுத்து இந்தியாவை தாக்க போகுது. ஸோ அதனால தான் அதை சொல்லாமல் 22nd அன்னைக்கு 144 சட்டம், ட்ரெயின் ஓடாது, பஸ் ஓடாது, கோயம்பேடு மார்க்கெட் இருக்காது, எல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளிப்படையாக யாரும் சொல்லலை. அதனால 4th வேவ்ஸுன்றது சன்லைட் மூலமா மேலேருந்து வர்றது, நம்ம மேலே படாமல் இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளோட பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாக்கு எல்லாத்துக்கும் நல்லது. தயவு செய்து யாரும் வெளியே போகாமல் இந்த இதில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், இதனால் எல்லாத்துக்கும் ஒரு வந்து நல்லது தான் நடக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ப்ரிகாஷ்னலாக இருங்க. தேங்க்யூ. ஓகே, ஆடியோ கேட்டீங்க. இந்த ஆடியோவில் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே கொரோனா வந்து சூரிய ஒளி மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்றத சயின்டிஃபிக்காக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், கொரோனா எப்படி பரவுது, ஒரு வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னா, தொடுறது மூலமாகவோ இல்லை நம்ம பக்கத்தில் யாராவது தும்பிட்டாங்கனாலோ அது நம்ம வந்து சுவாசிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வைரஸ் பரவுது. ஒரு வைரஸ் வந்து காற்றுல எப்படி பரவுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். காற்றுல பரவுறதுக்கு வைரஸ்க்கு ஒரு பார்ட்டிக்கல் தேவை. என்ன மாதிரி பார்ட்டிக்கல், நம்ம பேசும்போது நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய எச்சில் துளிகள், இல்லைனா நம்ம தும்பும்போது நம்ம மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த சளி துளிகள், அப்படி இல்லைனா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், வாட்டர் ட்ராப்லெட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் காற்றுல இருந்தால் மட்டும்தான் வைரஸால் அது மேலே உட்காந்து பயணித்து இன்னொரு மனித உடலுக்கு போக முடியும். ஓகே, ஸோ சூரிய ஒளி வந்து ஒரு பார்ட்டிக்கலா அப்படின்னு பார்த்தா, லைட் இஸ் நாட் அ பார்ட்டிக்கல், லைட் இஸ் அ வேவ். அதாவது 16th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பல சயின்டிஸ்ட்டுகள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் வந்து லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல் கிடையாது, லைட் வந்து ஒரு வேவ், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ ஒரு வைரஸ் பரவுறதுக்கு பார்ட்டிக்கல் தேவை, இது லைட்டுன்றது ஒரு வேவ். ஸோ இது மூலமாக எப்படி வந்து ஒரு வைரஸ் பரவ முடியும்? ஸோ இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பாசிபிள் இல்லை. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் நம்ப வேண்டாம். ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.